நம்ம பார்க்க போகிறது டூட்டி ஃப்ரூட்டிங்க எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பப்பாளி காய் எடுத்துருக்கேங்க, நல்லா வந்து பச்சையாக இருக்கணும் உங்களுக்கு. அமுத்தி பாருங்கள், கொல கொல கொலன்னு இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காய் எடுத்துகிட்டு இதோட தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பீலரில் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான தோலாக இருக்கும், ஸோ பீலரில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைனா ரெண்டாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பீசஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பப்பாளி இந்த மாதிரி எதுவும் கிடைக்கலன்னா, இந்த மாதிரி வாட்டர்மெலன் தர்பூசணி இது கிடச்சிதுன்னா கூட அதோட தோல் சீவிட்டு நீங்கள் அதோட நடுவில் இருக்கிற அந்த பச்சையான பகுதியை மட்டும் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதுக்கு வந்து அந்த பீசஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க, நீங்கள் அந்த பீசஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் எடுக்கணும் வெந்து எடுக்கிறது, ரொம்ப மசிகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாதுங்க. இதை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து பாகில் போட்டு வேக வைக்க போகிறோம் அந்த ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ முக்கால் பதம் வெந்தால் கரெக்டாக நம்ம அதை வந்து எடுத்து இது பண்ணிடலாங்க, வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சுங்க, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கூட கையில் எடுத்து நீங்கள் மசிச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப குழ குழன்னு போகிற அளவுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதுக்கு மேலே தண்ணியிலேயே அது விட்டுறாதீங்க, அதை வடித்து எடுத்து வச்சிடணும், இல்லைனா ரொம்ப குழஞ்சு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அதே பேன்லேயே ஒரு கப் சர்க்கரை, அதே ஒரு எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிருச்சு, இது கூடயே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா பப்பாளி பீசஸ், அதை வந்து சேர்த்திக்கலாம். பார்த்திங்கனாவே நல்லா கலர்ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்திருக்கு. இப்போ இதை சேர்த்து வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. இதில் வந்து பதம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது வந்தோடனையுமே நம்ம இதை இறக்கிடலாம். இதை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். அப்போ கை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஜீராவில் போட்டு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு அந்த இதில் இறங்கும். அதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து கரெக்டாக அந்த ஒரு கம்பி பதம் கொஞ்சம் வெந்து ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம இதை வந்து இறக்கிடலாங்க. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாங்க. என்ன எத்தனை கலர் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஹோம்மேட் ஆர்கானிக் கலர்ஸ் வந்து பீட்ரூட் கேரட் அண்ட் கீரையில் செஞ்ச அந்த கலர்ஸை சேர்த்து செய்ய போகிறேங்க. இதை வந்து இதை மூணு இதாக பிரிச்சுட்டேங்க. பிரிச்சுட்டு அந்த கலர் பீட்ரூட் கேரட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 2 hours அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த ஜீரா இதெல்லாம், அதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு டவல் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் இதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும். இதை கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே உதுத்தி வச்சுட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மூணு கலர்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து ஹோம்மேடில் ஆர்கானிக் இதெல்லாம் பண்ணது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சிம்பிள் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.